நேயர்களுக்கு வணக்கம் அண்ட் இன்னைக்கு நம்ம யார்கிட்ட பேச போகிறோம் எதை பற்றி பேச போகிறோம் என்ன பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் மிக ஒரு முக்கியமான நாள் அப்படின்னு தான் சொல்லணும் தானத்தில் சிறந்த தானம் எது அப்படின்னு கேட்டால் ஒரு சிலர் வந்து அன்னதானம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அறிவியலை பற்றி அதிகமாக பேசக்கூடியவர்கள் கிட்ட தானத்தில் சிறந்த தானம் எந்த தானம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரத்த தானம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இன்னைக்கு வேர்ல்டு பிளட் டோனாஸ் டே கொண்டாடப்படுது அதாவது உலக ரத்த கொடையாளர்கள் தினம் இன்னைக்கு கொண்டாடப்படுது ஸோ தானத்தில் சிறந்த தானம் ரத்த தானம் சோ ரத்த தானம் அதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில பேச போறோம் இத பத்தி பேசுறதுக்காக இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சிக்கு பொதுநல மருத்துவர் டாக்டர் செந்தில்குமார் வந்திருக்காரு வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க சார் நான் நல்லா இருக்கேன் முதல்ல வந்து உங்களுக்கு நன்றி சொல்லணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா இன்னைக்கு ரொம்ப ஒரு பிஸியான டே நீங்கள் வந்து ஒரு மருத்துவக் கல்லூரியில் துறை தலைவராகவும் இருக்கீங்க ஸோ உங்களுடைய பிஸி ஸ்கெடியூலை எங்களுக்காகவும் நேர்களுக்காகவும் நேரம் ஒதுக்கி வந்திருக்கீங்க ஸோ ஃபர்ஸ்ட் அதுக்கு எங்களுடைய நன்றிகளை உங்களுக்கு நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம் நன்றி ரத்தம் அதை பற்றி நம்ம நிறைய பேசியிருக்கோம் நிறைய பேர் ரத்தத்தை பற்றியும் பார்த்துருக்கோம் ஒரு மருத்துவராக நீங்கள் சொல்லுங்கள் பிளட் ரத்தம் அப்படின்னா என்ன சார் முதல்ல ரத்தத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி இப்போ இந்த ரத்த கொடையாளர்கள் தினத்தில் நான் சொல்ல விரும்புகிற ஒரு மெசேஜ் இப்போ நம்ம உலகத்தில் பார்த்தோம்னா எவ்ரி ரெண்டு செகண்ட்ஸ்க்கு மூணு உயிர் ரத்தம் பத்தாம போகப்படுறதா ரிசர்ச் சொல்லுது இப்போ நம்மளால் ரத்தம்னா அந்த ரெட் கலராக இருக்கும் ஒரு நீர் அப்படின்னு நினைப்போம் ஆக்சுவலாக நம்ம உடம்பில் பார்த்தீங்கன்னா சிஸ்டம்னா உங்களுக்கு பொதுவாக புரியும் பன்னெண்டு டு பதிமூணு சிஸ்டம் இருக்குது நம்ம உடம்புல இப்போ கிட்னி எடுத்தால் அது ஒரு சிஸ்டம் வயிறு எடுத்தோம்னா ஜிஐடினு சொல்லுவோம் மூளை சிஎன்எஸ் சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் சொல்லுவோம் ஹார்ட் இதயம் அது ஒரு சிஸ்டம் ஆனால் எத்தனை பேருக்கு தெரியும் ப்ளட்டும் ஒரு சிஸ்டம் ப்ளட்டும் ஒரு சிஸ்ட ஆமாம் ப்ளட்டும் ஒரு சிஸ்டம் அது நம்மளுக்கு தனி சாப்டராகவே இருக்கும் நம்ம எம்பிபிஎஸ் படிக்கும் போது கூட ஸோ பிளட்ன்றது நீர்னு மட்டும் இல்லாமல் அது ஆக்சுவலாக ஒரு தனி சிஸ்டமே இருக்குது பிளட்டுன்றது ஓகே நம்ம மனித உடலை எடுத்தோம்னா சராசரி அஞ்சு டு ஆறு லிட்டர் ரத்தம் நம்ம உடலில் ஓடிக்கிட்டே இருக்கும் அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி ரத்தத்துக்கு ஒரு சிறப்பு அந்தஸ்துன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இதயம் நம்ம எல்லாருக்கும் தெரியும் இதயம் வந்து துடிக்குது ஸோ இதயம் துடிக்குது நுரையீரல் என்ன பண்ணோம்னா அதை சுத்தம் பண்ணுறது இப்போ எதை மெயினாக சுத்தம் பண்ணோன்னா ரத்தத்தை தான் சுத்தம் பண்ணுது நுரையீரல் லங்ஸு ஓகே இப்போ நீங்கள் ரத்தம் மெயினாக என்ன பண்ணு பார்த்தீங்கன்னா ரத்தத்தில் மூணு இருக்குது ஸோ அதை நான் சொன்ன மாதிரி

தட்டணுக்கள் ஓகே ஸோ இது நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம் ஆர்பிசி டபிள்யூபிசி பிளேட்லெட்ஸ் நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருப்போம் இதெல்லாமே ரத்தத்தில் இருக்கிற ஒரு பாட்டு இப்போ ஆர்பிசி சிவப்பணுக்கள் என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா ஆர்பிசிக்குள்ளே ஈமோகுளோபின் அப்படின்ற ஒரு ப்ரோட்டீன் மாலிக்கூல் இருக்கு ஈமோகுளோபினோட வேலை வந்து ஆக்சிஜன் நம்ம நியூட்ரிஷன் நம்ம உடம்புக்கு தேவையான நியூட்ரிஷன் ஒன்று ஆக்சிஜன் பிராணவாயு ஆ பிராணவாயு அதுக்கு வந்து ஆக்சிஜன் கண்டிப்பாக தேவை நம்ம வாழ்றதுக்கு ஆக்சிஜன் தேவை ஆப்வியஸ் நம்ம இழுக்கிறத ஆக்சிஜன் சொல்லுவோம் வெளியில் விடுறது கார்பன் டை டைஆக்சைடு சொல்லுவோம் அந்த இழுக்கிற ஆக்சிஜன் நம்ம டிஷ்யூ எல்லாத்துக்கும் தேவை ஓகே அது கொடுக்கறது ஹீமோக்ளோபின் அந்த இமோ குளம்னு எடுத்துகிட்டு போகிறது வந்து ஆர்பிசி அந்த ஆர்பிசி பிளட்ல இருக்கு இது ஒரு ரொம்பவும் முக்கியமான ஒரு ஃபங்க்ஷன் ரத்தத்துக்கு ஸோ அந்த ஹீமோக்ளோபின் அந்த எடுத்துகிட்டு போய் எல்லா டிஷ்யூஸ்க்கும் சப்ளை பண்ணும் அதே மாதிரி இன்னொன்னு அந்த ஹீமோக்ளோபின் பண்ணணும் அந்த ரத்தத்தில் இருக்க அந்த ஆர்பிசியில் இருக்கிற ஹீமோக்ளோபின் என்ன பண்ணணும்னா நம்ம டிஷ்யூஸ் எல்லாத்தையும் எடுத்து ஆக்சிஜனில் யூட்டிலைஸ் பண்ணி தேவையான எனர்ஜியெல்லாம் எடுத்துக்கும் அது வெளியிடற பொருள் வந்து கார்பன் டை ஆக்சைடு ஸோ கார்பன் டை ஆக்சைடு நுரையல் வெளியிட போகுது பட் அதை எடுத்துட்டு வரணும்ல நுரையர்களுக்கு அந்த கார்பன் டை ஆக்சைடை வந்து நுரையர்களுக்கு எடுத்துகிட்டு வரணும் நுரையர்கள் அதை வெளியில் அனுப்ப போகுது நம்ம மூச்சு வெளியில் விடுறது கார்பன் டை ஆக்சைடு உள்ளே எடுக்கிறது ஆக்சிஜன் ஸோ அந்த வெளியில் விடுறது வந்து ஹீமோக்ளோபின் தான் பண்ணணும் ஸோ ஆக்சிஜன் எடுத்துகிட்டு போயிட்டு தேவையான இடத்துக்குலாம் கொடுத்து அதுக்கு நியூட்ரிஷன் கொடுக்கறது ஹீமோக்ளோபின் அந்த டிஷ்யூஸ்லாம் தேவையான ஏல யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டு வெளியிடுதுல கார்பன் டை ஆக்சைடு அதை எடுத்துட்டு டிரான்ஸ்போர்டர் ஓகே வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஆக்ஸிஜனை கொண்டு போய் கொடுக்குது சுத்திகரிக்கப்பட்டு வெளியில வர கார்பன் டை ஆக்சைடை எடுத்து வந்து லங்ஸ் கொடுக்குது ஓகே இப்போ ரத்தம் இல்லனா யோசிச்சு பாருங்க நியம்கள் இல்லனா உங்களுக்கு தேவையான சுவாசமே இருக்காது அது ஒன்னு இது வந்து ஆர்பிசி ஓகே டபிள்யூ வந்து வெள்ள அணுக்கள் மோஸ்ட்லி கேள்விப்பட்டிருப்பீங்க எதிர்ப்பு சக்தி இம்யூனிட்டின்னு சொல்லுவோம் அது மாதிரி டபிள் நம்ம உடம்புல நார்மலாக எவ்வளவு இருக்கும்னு பார்த்தீங்கன்னா நாலாயிரம் டூ பதினோரு சொல்லுவோம் ஓகே டபிள் நிறைய வெரைட்டி இருக்கு நியூட்ரோஃபில் ஈஸ்னோஃபில் கண்டிஷன் கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த அலர்ஜி ஆனால் தும்பல் இருந்தா மக்களை ஜென்ரலாக சொல்லுவாங்க டாக்டர் எனக்கு ஈஸ்னோஃபில் இருக்குன்னு நினைக்கிறேன் டாக்டர் ஈஸ்னோஃபில் ஏன் அதிகமாகுதுன்னா இப்போ எனக்கு தும்பல் அலர்ஜி ஆஸ்மா இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குன்னா அந்த தும்பல் வரதுக்கு ஒரு காரணம் இருக்குல்ல ஸோ அதை வந்து எதிர்க்கிறதுக்கு இந்த ஈஸ்னோஃபில் வரும் இப்போ நார்மலாக ஈஸ்னோஃபில் நாங்கள் நூறு கணக்கு வைப்போம் இப்போ நூறில் வந்து ரெண்டு டு நாலு இருந்தால் நார்மல் ஆறுக்கு மேலே போனால் ஈஸ்னோ ஃபீலியான்னு சொல்லுவோம் ஃபீல்யானா அதிகமாகிறது ஓகே டெஸ்ட் எடுத்து பார்க்கறாங்க வச்சுக்கோங்க எனக்கு தம்பல் இருக்குன்னா ஃபீல் அதிகமாக இருக்கும் சம்டைம்ஸ் பத்து பதினஞ்சு நூறுலாம் கூட இருக்கும் அது பேர் ஈஸ்னோ ஃபீலியான்னு சொல்லுவோம் அப்படின்னு அர்த்தம்னா எனக்கு தும்பல் வரும்போது அந்த தும்பல் வரதா எதிர்க்கிறதுக்கு ஃபீல் உற்பத்தி ஆகுது ஓகே ஸோ அந்த மாதிரி ஸோ அது டபிள்யூபிசிஸில் மெயினாக எதிர்ப்பு சக்தி நியூட்ரோஃபில் எதிர்ப்பு சக்தி ஹெல்ப் பண்ணுறது ஈஸ்னோஃபில் இந்த மாதிரி அலர்ஜி தும்பல் அதுக்கு அந்த பேரசைட் இன்ஃபெக்ஷன்லாம் சொல்லுவோம் ஓகே அந்த அலர்ஜிக்கே ஈஸ்னோஃபில் உற்பத்தியே அந்த அலர்ஜியை ப்ரெவெண்ட் பண்ண ட்ரை பண்ணும் ஓகே அதுக்கப்புறம் பேசோஃபில் இருக்குது லிம்போசைட் இந்த லிம்போசைட் மோனோசைட் இது ரெண்டுமே வெள்ளையானக்களை தான் வரும் லிம்போசைட் மோனோசைட்டுமே இம்யூனிட்டி எதிர்ப்பு சக்தி ஹெல்ப் பண்ணுறது தான் என்னென்னா நியூட்ரோஃபில் ஃபர்ஸ்ட் எடுத்துன்னு வரும் போருக்கு தயாராகிற மாதிரி தான் இப்போ உடம்புல வந்து எதோ ஒன்று தாக்கிடுச்சு வச்சுக்கோங்க ஒரு பாக்டீரியா இன்ஃபெக்ஷனோ இல்லை வைரல் இன்ஃபெக்ஷனோ தாக்கிச்சின்னா ஃபஸ்ட்டு என்னை ப்ரொடெக்ட் பண்ண வரது ரத்தத்துலேருந்து வர அணுக்கெலாம் பார்த்தீங்கன்னா நியூட்ரோஃபில் அது வந்து நாங்கள் ஃபஸ்ட் லைன் ஆஃப் டிஃபென்ஸ்ன்னு சொல்லுவோம் அதுக்கப்புறமா அந்த சண்டையாக தாங்க முடியாத பட்சத்தில் அடுத்தது வரது வந்து லிம்போசைட் ஸோ செகண்ட் லைன் ஆஃப் டிஃபென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் அப்புறம் மோனோசைட் ஸோ இதெல்லாம் சேமி முடிஞ்சளவுக்கு நம்ம உடம்ப வந்து ப்ரொடக்ட் பண்ணணும் இப்போ டபிள்யூபிசிஎஸ் நம்ம உடம்புல கம்மியாக இருக்குன்னு வச்சுக்கோங்க அது வந்து லீக்கோ சைட்டோ பீனியான்னு சொல்லுவோம் அவங்களுக்கு எதிர்ப்பு சக்தி ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும் இன்ஃபெக்ஷனெலாம் ஈஸியாக தாக்கிடும் சீக்கிரமாக ஏன்னா எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருக்குல்ல அதனால தான் டபிள்யூபிசி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம்

கொஞ்சம் ரத்த பூ அப்புறம் ரத்தம் அந்த இடத்துல கட்டி நார்மல் ஆயிடும் ரத்தம் ஸ்டாப் ஆயிடும் ஏன் ப்ளீடிங் ஸ்டாப் ஆகுது அந்த ப்ளீடிங் ஸ்டாப் ஆகிறதுக்கு ஒரு காரணம் வந்து பிளேட்லெட்ஸ் இப்போ ரத்த குழாய் அந்த ரத்தம் வருது அந்த வந்த இடத்துல வந்து பிளேட்லெட்ஸ் என்ன பண்ணும் ஆகா இவருக்கு ப்ளீடிங் ஆகுதுன்னு சொல்லிட்டு அந்த தட்டணுக்கெல்லாம் தட்டு மாதிரி ஃபார்ம் ஆகும் மேபி அதனால அதுக்கு பேர் அப்படி இருக்கலாம் ஒரு பிளேட்லெட்ஸ் ஒரு ப்ளக் மாதிரி ஃபார்ம் ஆகும் அது என்ன சொன்னால் பிளேட்லெட் பிளக்னு சொல்லுவோம் ஸோ அந்த அடிப்பட்ட இடத்துல பிளேட்லெட்ஸ்லாம் ஒன்று கூடி ப்ளக் மாதிரி ஃபார்ம் ஆகி அந்த ப்ளக் வந்து மற்ற ரத்தத்தை வெளியில் விடாமல் பண்ணும் ஒரு பிளக் ஒரு அடைப்பு மாதிரி கவரிங் கூட நாங்கள் சொல்லுவோம் அதை பிளேட்லெட் கவரிங் ஸோ அந்த கவரிங் என்ன பண்ணால் பிளட் லாஸாக ப்ரிவெண்ட் பண்ணணும் இது வந்து இனிஷியலாக நடக்கிறது அதுக்கப்புறமேட்டு கிளாட்டிங் ஃபேக்டர்ஸ் இருக்கு ஸோ கிளாட்டிங் ஃபேக்டர்ஸ் அந்த மாதிரி பதிமூணு கிளாட்டிங் ஃபேக்டர்ஸ் இருக்கு அது என்ன பண்ணால் கிளாட்னா ரத்தம் உறையிறது அதுக்கு வந்து கிளாட்னு சொல்லுவோம் ஸோ ஃபஸ்ட்டு வேலை பண்ணுறது பிளேட்லெட்ஸ் அதுக்கு அடுத்தது இந்த கிளாட்டிங் ஃபேக்டர்ஸ்லாம் அந்த இடத்துல எந்த ரத்தம் லீக் ஆகுதோ அந்த இடத்துல ஒன்று கூடிய அந்த கிளாட் ஃபார்மேஷனுக்கு ஹெல்ப் பண்ணும் இப்போ யாருக்கெல்லாம் இந்த பிளேட்லெட்ஸ் கம்மியாக இருக்கோ அவங்களுக்கு இந்த மாதிரி பிளீடிங் இனிஷியல் ஆகும் அது மாதிரி யாருக்குள்ள இந்த கிளாட்டிங் ஃபாக்டர்னு சொல்லுவோம் பதிமூணு கிளாட்டிங் ஃபேக்டர் அது கம்மியாக இருந்தால் இந்த ஈமோஃபிலியான்ற கண்டிஷனில் கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த இமோபிலியா வந்து பிளீடிங் டிஸ்டர் ஏன்னா ப்ளீடிங் டிஸாடர்ன்னு நடத்தும் பிளீடிங் ஹைட்டா இருக்கு ஸ்டாப் ஆக மாட்டேன் ஏன்னா அந்த குறிப்பிட்ட ஃபேக்டர் இப்போ எய்த் ஃபேக்டர் ஒன்று இருக்கும் பதிமூணு பேக்டர் ஒன்றும் இல்லை அதில் எய்த் ஃபேக்டர் வந்து ஈமோபிலியா வராமல் இருக்கிற ஒரு ஃபேக்டர் ஆண்டிஇமோபிலிக் ஃபாக்டர்னு இங்கிலீஷில் சொல்லுவோம் இப்போ அது குறைபாடு இருந்துச்சுன்னா அந்த கிளாட்டிங் ஃபேக்டர் அங்கே வந்து சேர சேரமாட்டது ஸோ பிளட் லீக் ஆகிட்டே இருக்கும் ஸோ அவங்களாம் எமர்ஜென்சி ஸோ அவங்களாம் இமீடியட்டாக அந்த எய்த் ஃபேக்டர் கொடுக்குற மாதிரி இருக்கும் ஸோ இவ்வளோ நன்மைகள் இருக்குது பிளட்டில் அது இல்லாமல் நீர் பாட்டு சொன்னேன் தனியாக அது வந்து பிளாஸ்மா ஓகே ஸோ பிளாஸ்மாவில் இருக்கிற ப்ரோட்டீன்ஸு பிளாஸ்மா ப்ரோட்டீன்ஸ் ஓகே இன்னும் சிம்பிளாக சொன்னால் பிளாஸ்மா ப்ரோட்டீன்ஸ் தான் லிவரில் உற்பத்தி ஆகி பிளாஸ்மா ப்ரோட்டீன்ஸ் தான் நிறைய இதுக்குமே தேவை இப்போ நம்ம ஆல்பமின்னு சொல்லுவோம் குளோபின் சொல்லுவோம் அது எல்லாமே பிளாஸ்மா ப்ரோட்டீன்ஸ் ஸோ பிளாஸ்மால உற்பத்தி ஆகிற பிளாஸ்மா ப்ரோட்டீன்ஸ் லிவர்லேயும் இந்த பிளாஸ்மா ப்ரோட்டீன்ஸ்லாம் உற்பத்தி ஆகுது ஸோ பிளாஸ்மா ப்ரோட்டீன்ஸும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ ரத்தத்தில் இவ்வளோ இருக்குது ஓகே ஸோ பொதுவாக வந்து ரத்தம் அப்படின்னா ரெட் கலரில் இருக்கக்கூடிய ஒரு திரவம் ஒரு ஃப்ளூயிட் அப்படின்றது எங்களுக்கு தெரியும் ஆனால் இந்த ரத்தத்துக்குள்ளே வந்து இவ்வளோ அணுக்கள் இருக்குது அது இவ்வளோ வேலை செய்யுது நீங்கள் சொன்ன மாதிரி நீர் திரவம் இருக்குது பிளாஸ்மான்றது அதுலேயும் நிறைய ப்ரோட்டீன்ஸ் இருக்குது கண்டிப்பாக வைக்க வைக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படி தான் சொல்லணும் ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி கண்டிப்பாக ரத்தம்ன்றது ஒரு ஃப்ளூயிட் மட்டும் இல்லை நிறைய வேலைகளை செய்யக்கூடிய ஒரு சிஸ்டம் அப்படி தான் தோணுது நீங்கள் சொல்லும் போதே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது அப்படி தான் சொல்லணும் பிளட் டொனேஷன் அப்படின்ற ஒரு வார்த்தை பயன்படுத்தப்படுது இல்லையா டாக்டர் ஸோ பிளட் டொனேஷன் அப்படின்னா என்ன அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன் நீங்கள் ரத்த தானத்துக்கு உரிய வரா உங்களுக்கு அந்த வாய்ப்பு இருக்கா தயவுசெய்து நீங்கள் ரத்த தானம் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது உங்களால் நிறைய உயிர் காப்பாற்றப்படும் கண்டிப்பாக ஸோ ரத்த தானம்ன்றது நம்ம ரத்தத்தை கொடுக்குறது ஓகே ஸோ ரத்த தானம் அதில் நம்ம சாலிட் காம்பனண்ட் இருக்குது நான் சொன்னேன்ல ரத்தத்தில் சாலிட் இருக்குது லிக்விட் இருக்கு ஸோ மோஸ்ட்லி நம்ம ஓல்ட் ப்ளட்டாக தான் கொடுப்போம் ஓகே ஸோ அதை வந்து ப்ளட் பேங்க்கில் கொடுப்போம் அந்த பிளட் பேங்கில் அவங்களுக்கு தேவைக்கேற்ற மாதிரி பிரிச்சுப்பாங்க ஸோ அந்த இருந்து பிளேட்லெட்ஸ் எடுக்கலாம் அந்த ரெவல்யூஷன் சொல்லுவோம் த்ரீ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அந்த பேக்ல கலெக்ட் பண்ணுவாங்க அந்த பிளட் பேங்க் அந்த பிளட் பேங்க்ல வந்து அந்த ஆன்டி கோகுலன்ஸ் போட்டுருப்பாங்க அந்த அர்த்தம் உரியாம இருக்க டவுட் வரலாம் மக்களுக்கு அப்போ நம்ம உடம்புல ரத்தம் அஞ்சு லிட்டர் சார் ஓடுதுன்னு சொன்னா அஞ்சு டு ஆறு லிட்டர் நம்ம உடம்புல தலையில இருந்து காலையில் ஓடிட்டு இருக்கு அப்ப ஏன் ரத்தம் குறையா மாட்டேன் இப்போ ரத்தக்குள்ள எல்லாம் ரத்தம் போகுது வாய்ப்பு ரத்தம் உரையணும் ரத்தம் பிளாக் ஆகணும் ஏன் ஆக மாட்டேன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரத்தம் உரையாமல் இருக்கு ஆன்டி கொயாகுலன்ட்னு சொல்லுவோம் கொயாகுலேஷன் உரையிறது ஓகே ஸோ நம்ம உடம்புல ஓட ரத்தத்துலேயே ஆன்டிவோயாகுலன்ஸ் இருக்குது ஓகே ஸோ நார்மலாக அது வந்து நம்ம ரத்தத்தை ஒரே ஓடாமல் பார்த்துக்கும் ஸோ ரத்தம் ஃப்ரீயாக ஃப்ளோ ஆகும் நம்ம ரத்தத்தோட அமைப்பே அந்த மாதிரி அருமையாக உருவாக்கப்பட்டிருக்கு ஸோ ப்ளட்டு உங்களுக்கு ரொம்ப ஒரு பிடிச்ச ஒரு சிஸ்டம் அப்படின்றது நீங்கள் பேசும்போதே தெரியுது அவ்வளோ எந்தோசியாஸ்டிக்காக ரத்தத்தை பற்றி நீங்கள் நிறைய விஷயங்கள் எங்களுக்கு ஷேர் பண்ணுறீங்க இப்போ பொதுவாக நம்ம உடம்புல இருந்து அஞ்சுலேருந்து ஆறு லிட்டர் ரத்தம் இருக்குது அப்படின்னு சொன்னீங்க இல்லையா ஸோ ஒரு பிளட் டொனேஷன் பண்ணுறாங்க அப்படின்னா எவ்வளவு ரத்தம் எடுப்பாங்க அந்த பிளட் டொனேஷன் அந்த ப்ரொசீஜர் அந்த ப்ராசஸ் அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன் ரத்தா குழாயிலேருந்து அந்த வீனஸ் பெட்ன்னு சொல்லுவோம் ஸோ அதிலிருந்து எடுத்து முன்னூற்றி ஐம்பது எம்எல் ட்ரான்ஸ்பர் பண்ணிப்பாங்க அந்த சிலிகான் பேக் முன்னூற்றி ஐம்பது எம்எல் ஆமாம் முன்னூற்றி ஐம்பது எம்எல் ஒரு யூனிட் ஒரு யூனிட் தான் எடுப்பாங்க ஓகே அந்த ஒரு யூனிட் எடுக்கிறதுனால உங்களுக்கு பிளட் லாஸ் கண்டிப்பாக ஆக போடுத்துள்ள ஏன்னா அந்த பயம் நிறைய பேருக்கு இருக்கும் மக்களுக்கு வீக் வீட்பே இருக்கு நான் ரத்தம் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா பதினெட்டு வயசுக்கு மேலே இருந்தால் நீங்க தாராளமாக ரத்தம் கொடுக்கலாம் அறுபது வயசுக்குள்ள இருக்கணும் உங்க வெயிட் அறுபது கிலோ மேல இருந்தாலே நீங்க ரத்தம் தானம் தாராளமா கொடுக்கலாம் ஒரு அருமையான சிஸ்டம் இந்த ஓகே நம்ம ஒன்ஸ் முன்னூத்தி ஐம்பது உடனே நம்ம பிளாஸ்மா இருக்கிற நீர் பகுதி அந்த பிளாஸ்மா வந்து ஒன் டேஸில் நார்மலுக்கு வந்துடும் இந்த வெள்ளை அணுக்கள் சிவப்பணுக்கள் தட்டணுக்கள் டூ டு த்ரீ வீக்ஸ்ல நார்மல் வந்துடும் ஓகே நம்ம பாடிக்கு எந்த லாசம் கிடையாது அதனால நீங்க முன்னூத்தி ஐம்பதாவது கொடுக்க போறதுனால எவ்வளோ உயிர் சேவ் ஆகுறத நம்ம ஸ்டார்டிங்ல சொன்னோம் அதுதான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம் கிட்ட இருந்து எடுக்கப்படற ரத்தம் வந்து அந்த சிலிகான் பேக்கில் ஸ்டோர் பண்ணுவோம் டீப் பிரீசர்ல ஸ்டோர் பண்ணி முன்னூத்தி ஐம்பதாவது பிளட் எடுத்த அப்புறம் பிளட் கலெக்ட் பண்றாங்களா அந்த சிலிகான் பேக் அதுலேயே வந்து ஆன்டிகோக்லன்ஸ் வச்சிருப்பாங்க ஓகே ரத்தம் உரையாம இருக்கிறதுக்கு இப்போ உதாரணத்துக்கு அடிப்படுது ஆர்டிஏ ரோட் ட்ராஃபிக் ஆக்சிடென்ட் ஆகுது அடிபட்டிருக்கிற நிறைய பிளட் ஆச்சு இப்போ அவங்களுக்கு ரத்தம் தேவைப்படுதுன்னா தேவைப்படுதுனா உங்களுக்கு கலெக்ட் பண்ணுற பிளட் அந்த எல்லாமே அந்த ஆர்பிசி டபிள்யூசி பிளேட்லெட்ஸ் எல்லாம் இருக்குதுல அந்த ஓல்ட் பிளட்னு சொல்லுவோம் அந்த ரத்தத்தை அப்படியே கொடுத்துருவோம் ஓகே இப்போ டெங்கு காய்ச்சல் ரொம்ப சிவியாக இருக்குது பிளேட்லெட்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குன்னா பிளேட்லெட் மட்டும் நாங்கள் ட்ரான்ஸ்ஃபியூஸ் பண்ணலாம் ஸோ ரத்தத்தை வந்து மொத்தமாக கொடுக்காம தனித்தனியாக பிரிச்சும் கொடுக்கலாம் பிரிச்சும் கொடுக்கலாம் அது வந்து சென்ட்ரிஃபிகேஷன் சொல்லுவோம் அந்த ப்ராசஸ் ஓகே இப்போ அந்த சிலிக்கன் டாக்டர் ரத்தம் காக் பண்ணுறோம்ல அது அந்த சென்ட்ரிஃபிகேஜ் மிஷினில் போட்டு த்ரீ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ரெவல்யூஷன்ஸ் பெர்மினிட் ஒரு நிமிஷத்துக்கு அந்த மூணாயிரத்து அறுநூறு சுத்தம் போது அழகாக அதை பிரிஞ்சு பிரிஞ்சு வந்துடும் அந்த சாலிடாக இருக்குன்னு சொன்ன அந்த ஆர்பிசி அடியில் தனியாக பிரிஞ்சிரும் அதுக்கு அடுத்தது வந்து மேலே வந்து அந்த எல்லோ கலர் ஃப்ளூவிட் மாதிரி கலெக்ட் ஆகும் அதுதான் பிளாஸ்மா அந்த நீர் சொன்னோம்ல பிளாஸ்மா சில சமயம் நாங்கள் தனியாக எடுப்போம் பிளாஸ்மா தெரப்பினே சொல்லுவோம் அந்த பிளாஸ்மா சம்டைம்ஸ் பிளாஸ்மா ட்ரான்ஸ்ஃபிஷன் அது தனியாக தேவைப்படும் அந்த பிளாஸ்மாலேயே வெள்ளை அணுக்கள் ஒயிட் ஒயிட்டா அந்த கலெக்ட் ஆகும் வெள்ளை எண்ணுக்கள் சொல்லுவோம் பிளேட்லெட்ஸ் அதே மாதிரி தனியாக உங்கள் கிட்ட தான் கலெக்ட் பண்ண பிளட் ஓல்ட் பிளட்டாவும் மக்களுக்கு போய் ரீச் ஆகும் யாருக்கு தேவைப்படுதோ பிளாஸ்மாவும் ரீச் ஆகும் பிளேட்லெட்ஸும் ரீச் ஆகும் ஓகே இப்போ சிவியர் டெங்கு காய்ச்சல் அவருக்கு பிளேட்லெட்ஸ் தேவைப்படுது இப்போ நம்ம கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்கார் ப்ளேட்லெட்ஸ் தேவைப்படுது பிளேட்லெஸ் வந்து இப்போ இருபதாயிரம் முப்பதாயிரம் போச்சுன்னு வச்சுக்கோங்க கண்டிப்பாக பிளேட்லஸ் ஏற்றி ஆகணும் ப்ளட்டு மட்டும் மேபி பத்தாமல் இருக்கலாம் நீங்கள் கொடுக்குற ப்ளட்டு நாங்கள் பிளேட்லஸ்ஸாக மாற்றிருப்பாங்க அந்த ப்ளட் பேங்கில் அது அவருக்கு கொடுக்கப்பட்டு அவர் டெங்கு காய்ச்சல் ரெக்கவர் ஆவார் உங்களாமல் எங்கேயோ ஒருத்தர் வந்து நீங்கள் கொடுத்த ரத்தத்தினால அந்த பிளேட்லெட்ஸ்னால அவர் டெங்கு காய்ச்சல் ரெக்கவர் ஆயிருப்பார் ஏன்னா டெங்கு காய்ச்சல் பதினஞ்சாயிரம் கீழே போனாலும் டேஞ்சரஸ் டெங்கு ஷாக்ஸ் இன் கண்டிஷன்லாம் இருக்குது ஸோ நான் சொன்ன ஒன்றரை டு நாலு லட்சம் நார்மல்னு ஐம்பதாயிரம் கீழே போனால் டேஞ்சர்ஸ் ஒன் பிளேட்லெட்ஸ் அந்த தட்டுநுக்கள் ஓகே பதினஞ்சாயிரம் கீழே போனால் ரொம்ப ரொம்ப டேஞ்சர் அப்போ நம்ம பிளேட்டர்ஸ் கொடுக்க வேண்டியிருக்கோம் இந்த ரத்த தானம் அதை பற்றி சொன்னீங்க ஸோ இந்த ரத்த தானம் பொதுவாக யாருக்கெல்லாம் தேவைப்படும் அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன் அதுவும் இப்போ ரோட் டிராஃபிகாஸெல்லாம் ரொம்ப காமனாக இருக்கு ஸோ இதுக்காக தான் நம்மளும் சொல்கிறோம் தயவு செய்து ஹெல்மெட் போட்டு போங்க இப்போ நம்ம கவர்மெண்ட் சொல்றது பின்னாடி உட்காரவங்களும் ஹெல்மெட் ஹெல்மெட் போட்டு போகிறது ஏன்னா ஏன்னா இப்போ ரோட் டிராஃபிக் டிராஃபிகாஷன்லாம் காமனா பாக்குறீங்களா ஹெட் இன்ஜி அது ஹெவி ப்ளீடிங் காமனாக சொல்கிற ரத்தம் நிறைய போச்சுப்பா ரத்தம் நிறையா போச்சுப்பா இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு தயவு செய்து ஹெல்மெட் போட்டுக்கோங்க அதுவும் நம்ம கண்டிப்பா மக்களுக்கு சொல்ல வேண்டிய மெசேஜ் கண்டிப்பா அப்படி ப்ளீடிங் ஆகிற பட்சத்தில் இமிடியேட்டாக ப்ளட் ட்ரான்ஸ்மிஷன் தேவைப்படும் ஸோ அப்போ நீங்க கொடுக்குற ப்ளட்டு தான் பிளட் பேங்க்லேருந்து கலெக்ட் பண்ணி அவங்களுக்கு ப்ளட் கொடுத்து அந்த லாஸான பிளட் ரெக்கவர் பண்ணி என்னென்ன அடிப்பட்ருக்கோ அதை டாக்டர்ஸ் பார்த்துப்பாங்க அதுக்கப்புறமேட்டுக்கு இருக்கு பேர்ஸ் தீக்காயம் ஸோ தீ காயில் மெயினாக நம்மளுக்கு தேவைப்படுறது வந்து பிளாஸ்மா ஸோ நான் ஆல்ரெடி சொன்னேன் பிளாஸ்மா தனியாக பிரித்து எடுத்துருப்பாங்க அந்த ஸோ அந்த பிளாஸ்மா எடுத்துருப்பாங்க அதிலிருந்து ஸோ நீங்கள் கொடுக்குறது எப்படிலாம் யூஸ் ஆகுது பாருங்கள் பிளாஸ்மாவை எடுத்து தீக்காயமானவங்களுக்கு கொடுப்போம் அந்த ஃபுல் ரத்தத்தை எடுத்து ரத்தம் லாஸ் ஆனால் அதுங்களுக்கு கொடுப்போம் அது இல்லாமல் காமன் நம்ம பார்க்கறது அனிமா ரத்த சோகன்னு சொல்லுவோம் இது நம்ம இந்தியாவில் ரொம்ப ரொம்ப காமன் ஒன் நியூட்ரிஷனல் டெஃபிஷியன்சி ஸோ சத்து குறைபாடுனாலையும் வரலாம் அயன் டெஃபிஷியன்சி இரும்பு சத்து குறைபாடுனாலையும் வரலாம் பீட்டோல் டெஃபிஷியன்சி விட்டமின் பீட்டோல் கம்மியாக இருந்தால் அதனாலே அனிமையாக வரலாம் இது நிறைய டைப்ஸ் இருக்குது இப்போ பீட்டோல் குறைபாடுனா பெர்னீசஸ் அனுமையான்னு சொல்லுவோம் இரும்பு சத்துன்னா அன்டெஷியன்சி அனுமான்னு சொல்லுவோம் இனிமேலால் ரத்தம் கொடுக்கலாம்னு சொல்கிறீங்களா சார் யாருக்கெல்லாம் கொடுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா இப்போ இமோகுளோபின் பத்து கிலோ ஆக்சுவலாக எட்டு சொல்லுவோம் ஸோ ஈமோக்ளோபின் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னாக்கா ஒன்று அயன் இன்ஜெக்ஷன் எடுத்துவோம் ஓகே இப்போ இமோகோபின் நாலு அஞ்சு எல்லாம் இருக்கிறவங்க நான் பார்த்துருக்கேன் பேஷன்ஸ் நார்மல் பார்த்துக்கோங்கன்னா ஃபீமெல்ஸ்க்கு வந்து டுவெல் டு ஃபோர்டீன் மேல்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபோர்டின் டு சிக்ஸ்டின் பதினாலு டு பதினாறு கிராம் பர்சன்டேஜ் ப்ளட் நூறு எம்எல்லில் பதினாறு கிராம் ஈமோகுளோபின் இருக்கணும் ஓகே ஃபீமெல்ஸ்க்கு டுவெல் டு ஃபோர்டின் கிராம் இருக்கணும் இப்போ நாலு கிராம் அஞ்சு கிராம்லாம் பார்த்துருக்கேன் ஸோ அவங்களுக்கு நம்ம அயன் மாத்திரை கொடுத்தாலும் பத்தாது அயன் இன்ஜெக்ஷன் கொடுத்தாலும் பத்தாது அவங்களுக்கு ஒரே தீர்வு ரத்தம் ஏற்றி ஆகணும் ஓகே ஸோ அவங்களுக்கு வந்து பிளட் ட்ரான்ஸ்ஃபியூஷன் தான் ஒரே தீர்வு அந்த நாலு அஞ்சு சொன்னோம்ல அது ஒரு ஏழு எட்டு கொண்டு வரலாம் ப்ளட் ட்ரான்ஸ்ஃபியூஷன் பண்ணி அதுக்கப்புறம் அதோட ஐயன் ஐடென்டிபிஷியன்சினால உண்டாச்சா இல்லாத ப்ளீடிங் டிஸ்டர் இருக்கா உடம்புக்குள்ளேயே அதெல்லாம் கண்டுபிடிச்சி நம்ம பண்ணணும் ஸோ அனிமியா கண்டிப்பா ஒன் ஆஃப் காசஸ் ஃபார் பிளட் ட்ரான்ஸ் அப்புறம் ப்ளீடிங் டிஸ்டர் நான் பேசும்போது ஒரு கண்டிஷன் அதில் கண்டிப்பா நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணியாங்க இங்க கூட கிளாட்டிங் ஃபேக்டர் நம்ம எடுக்கலாம் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணலாம் எடுத்து அந்த எயிட் ஃபேக்டர் கொடுக்குற மாதிரி இருக்கும் அது ஒரு கண்டிஷன் ஸோ ப்ளீடிங் டிஸ்டார்டெலாம் நம்ம ரத்தம் கொடுக்குற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் சர்ஜரி சர்ஜரியில் ப்ளீடிங் ஆக வாய்ப்பு இருக்கு ஏன்னா சர்ஜரி இப்போ மேஜர் சர்ஜரி எல்லாம் கண்டிப்பாக ரத்தெல்லாம் எதிர்பார்க்கலாம் ஸோ சர்ஜரி பண்ணுறது முன்னாடியே அவங்க ரெடியாக டாக்டர்ஸ்லாம் இப்போ அவரோட ப்ளட் குரூப் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு தேவையான யூனிட்ஸ் எத்தனை யூனிட்ஸ் தேவைப்படும்னு ஒரு அப்ராக்ஸிமேட்டாக கலெக்ட் பண்ணி வச்சுட்டு தான் சர்ஜரிய போவாங்க ஏன்னா சர்ஜரி பண்ணும்போது இப்போ ரத்தம் பத்தாமல் போச்சுன்னா பெரிய ரிஸ்க்கு ஸோ சர்ஜரி போஸ்ட் சர்ஜரி சர்ஜரி பண்ணப்புறமோ அந்த நார்மல் லிமக் குழுவி ரத்தம் ஏற்றுவாங்க அப்புறம் மெயின் பிரெக்னன்சி ஆக்சுவலாக ப்ரெக்னன்சியே வந்து ஈமோக்ளோபினை குறைக்கக்கூடிய ஒரு நார்மல் ஃபிசியாலஜி தான் ஸோ இதில் நான் கண்டிப்பாக மகளிர்களை பாராட்டி ஆகணும் ஏன்னா பிரெக்னன்சியில் வந்து நார்மல் ஃபிசியாலஜியாக இருந்தாலும் எக்ஸ்ட்ரா வயிற்றுல அவர் அவங்க எடுத்துகிட்டு போனோம் அவங்களுக்கு நம்ம நியூட்ரிஷன் கொடுக்கணும் அதனால தான் இப்போ இதில் ஏன் பிரெக்னென்சியில் வந்து ஈமோகுளோபின் கம்மியாக ரொம்ப காரணம் பார்த்தீங்கன்னா அவங்க எடுக்கிற உணவு சத்து மட்டும் இல்லாமல் குழந்தைக்கும் அவங்க ஃபீட் பண்ணணும் கண்டிப்பாக ஸோ அவங்க மூலமாக குழந்தைக்கும் போகணும் தான் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டே பார்த்திங்கன்னா எல்லா பிரெக்னென்ட் மதர்ஸ்க்கும் ஈமோக்ளோபின் ரெகுலராக மானிட்டர் பண்ணி தைராய்டர்ஸ் ரெகுலராக பண்ணி அயன் மாத்திரையும் ஃபோலிக் ஆசிட் மாற்றி ரெகுலராக கொடுப்பாங்க அதுவும் நம்ம தமிழ்நாட்டில் ரொம்ப ஃபேமஸ் இது ரெகுலராக அந்த கார்டில் போட்டுருவாங்க அயன் டேப்லெட் கரெக்டாக சப்ளை ஆகிற மாதிரி ஃபோலிக் ஆசிட் சப்ளை ஆகிற மாதிரி ரீசன் பார்த்திங்கன்னா அந்த ஹீமோக்ளோபின் குறைபாடு வரக்கூடாது ஸோ பிரெக்னென்சிலாம் காமன் ரொம்ப ஈமோக்ளோபின் உடலில் கம்மியாக இருந்தால் ரத்த மாதிரி இருக்கும் ஸோ அது ஒரு இது ஸோ இந்த மாதிரி இடத்துலலாம் நம்ம ப்ளட் டொனேஷன் தேவைப்படும் ஓகே டாக்டர் ஸோ பிளட் டொனேஷன் அப்படின்னா என்ன யாருக்கெல்லாம் அது தேவைப்படும் அப்படின்றத பற்றி சொன்னீங்க பட் ரத்தத்திலேயே பல வகைகள் இருக்குன்னு சொல்கிறாங்க இல்லையா அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன் ஸோ நம்ம ரத்தத்தில் பல வகையான குரூப் இருக்குது ஸோ பிரிப்பாங்க லேண்ட் ஸ்டெயினர் குரூப்னு சொல்லுவோம் எம்என்எஸ் குரூப் அப்படின்னு சொல்லுவோம் ஆர்ஹெச் குரூப் இருக்கும் நம்ம யூஸ்வலாக ஃபாலோ பண்ணுற பார்த்திங்கன்னா லேண்ட் ஸ்டேனர் ஆர்எச் குரூப் ஓகே அந்த லேண்ட் ஸ்டேனரில் கண்டுபிடிச்ச ஒரு பேர் ஸோ அந்த லேண்ட் ஸ்டேனர் குரூப்ல இது நம்ம மக்களுக்கு தெரிஞ்சது ஏ குரூப் பி குரூப் ஓ குரூப் பாசிட்டிவ் நெகட்டிவ் அந்த ஆர்எச் சொன்ன ஆர் எச் ஆண்டிஜன் இருந்துச்சுன்னா பாசிட்டிவ்னு சொல்லுவோம் நம்ம ரத்தத்தில் ஆர்எச் இல்லனா நெகட்டிவ்னு சொல்லுவோம் ரத்தத்தில் வந்து ஏ ஆண்டிஜன் இருக்குன்னா ஏ குரூப் இப்போ என் ரத்தத்தில் ஆரெச்சு இருந்துச்சுன்னா ஏ பாசிட்டிவ் இப்போ என் ரத்தத்தில் வந்து ஏ ஆன்ஜன் இருக்கு ஆனால் ஆர்எச் ஆண்டிஜன் இல்லை அப்படின்னா நான் ஏ நெகட்டிவ் அதே மாதிரி பி ஸோ பி பாசிட்டிவ்னா இப்போ நீங்களே ட்ரை பண்ணலாம் ஆன்சர் பண்றாங்க பி ஆன்டிஜன் இருக்கும் ஆர்எச் ஆன்டிஜன் இருக்கும் இருக்கு ரெண்டுமே இருக்கு ரெண்டுமே இருக்கும் இப்போ பி நெகட்டிவ்னா உங்களுக்கு மேலே பி ஆன்டிஜன் இருக்கும் ஏ ஆன்டிஜன் இருக்காது அதனால பி ஓகே அதே மாதிரி நெகட்டிவ் ஸோ அந்த ஆர்எச் ஆன்டிஜன் இருக்காது ஸோ இப்படியே நம்ம பிளட் டெஸ்ட் பண்ணும்போது அந்த ஆன்டிஜன் வச்சு தான் கண்டுபிடிப்பாங்க நீங்கள் என்ன குரூப்னு சொல்லிட்டு இப்போ ஓ குரூப்னா என்ன வரலாம் சார் ஓ குரூப்னா நீங்களே சொல்லுங்க இந்தியாவில் காமனாக இருக்கிற குரூப் பார்த்தீங்கன்னா ஓ பாசிட்டிவ் ஓ பாசிட்டிவ் காமன் ஓ பாசிட்டிவ் ஈஸி அவைலபிள் ஒரு பிளட் குரூப் ஓ பாசிட்டிவ் பாசிட்டிவ் சொல்லிட்டேன் ஸோ ஆர்எச் ஆன்டிஜன் இருக்குது அந்த ரத்தத்தில் ஏன் ஓ குரூப்னா அவங்க உடம்புல ஏ ஆன்டிஜன் இருக்காது பி ஆன்டிஜன் இருக்காது அதுக்கு ஓ குரூப்னு பேர் வச்சிருக்காங்க ஸோ ஏ ஆன்டிஜன் இருந்தா ஏ குரூப் பி ஆன்டிஜன் இருந்தா பி குரூப் ரெண்டுமே இல்லைனா ஓ குரூப் ஓகே ரெண்டுமே இருந்தா ஏபி குரூப் ஓகே ஸோ இவ்வளோ இருக்கு ஏபி பாசிட்டிவ் ஏபி நெகட்டிவ் இருக்கும் ஸோ இப்போ ஏபி பாசிட்டிவ்னா அவங்க ரத்தத்தில் ஏ ஆன்டிஜன் இருக்கு பி ஆன்டிஜன் இருக்கு ஆர்ஹெச் ஆன்டிஜன் ஆர்ஹெச் நாங்கள் டீனு சொல்லுவோம் டீவும் கரெக்டாக தான் ஆர்ஹெச் ஆன்டிஜன் ஆர்ஹெச் அந்த ரீசர்ச் மங்கிலிருந்து டெரைவ் பண்ணது அந்த பேர் வந்தது காரணம் லேண்ட் ஸ்டேனர் ஏபிஓ குரூப் லேண்ட் ஸ்டேனர் கண்டுபிடிச்சாரு ஆர்ஹெச் வந்து அந்த ரீசர்ச் மங்கிலிருந்து இதெல்லாம் கண்டுபிடிச்சாங்க ஸோ

ஏன்னா இதை நம்ம இப்போ உங்கள் ப்ளட் குரூப் கேட்டாலும் இதை தான் சொல்ல போகிறோம் ஏ பாசிட்டிவோ பி பாசிட்டிவோ ஓ நெகட்டிவோ வாட் எவர் இஸ் நம்ம ஃபாலோ பண்ணுறது ஏபிஓ ஆர்எச் சிஸ்டம் தான் நம்ம ஃபாலோ பண்ணுறோம் ஓகே டாக்டர் இப்போ நீங்கள் வந்து ப்ளட்ல வந்து நிறைய குரூப் இருக்குன்னு சொன்னீங்க இப்போ ஒரு நபர்கிட்ட நம்ம பிளட் எடுக்கிறோம் அது இன்னொரு நபருக்கு கொடுக்க போகிறோன்னா அது எப்படி கொடுக்கப்படுது ஏன்னா இவர் ஒரு குரூப்பாக இருக்கலாம் யாருக்கு ரத்தம் தேவைப்படுது அவர் வேறு குரூப்பாக இருக்கலாம் ஸோ எப்படி அது கரெக்டாக கொடுக்கப்படுது பேஷண்ட்ஸுக்கு அதை நீங்கள் சொல்கிறது அந்த மேட்சிங் அவங்க வந்து டோனர் கொடுக்குறவங்க ரத்தம் யாருக்கு தேவைப்படுது அவங்க வந்து ரிசீப்பியன்ட் வாங்க போகிறவங்க ரத்தத்தை ரிசீவ் பண்ண போகிறவங்க ஸோ இப்போ நான் சொன்ன மாதிரி எல்லா ரத்தமும் எல்லாருக்கும் மேட்ச் ஆகாது ஸோ இந்த ப்ராசஸ் பேரை வந்து மேட்சிங் கிராஸ் மேட்சிங் சொல்லுவோம் ரெண்டு ரத்தத்தையும் கிராஸ் பண்ணி செக் பண்ணுறது மேட்ச் ஆகுதா இல்லையான்னு இப்போ உதாரணத்துக்கு நான் எக்ஸாம்பிளோட சொல்கிறேன் பாருங்கள் இப்போ நீங்கள் பி பாசிட்டிவ்னு வச்சுக்கோங்க நான் ஏ பாசிட்டிவ் இப்போ நீங்கள் உங்கள் ரத்தத்தை எனக்கு செலுத்தணும்னு பார்த்தாக்கா ஃபஸ்ட்டு மேட்சிங் பண்ணுவோம் உங்கள் ரத்தத்தில் இருக்கிற பி ஆன்டிஜன் என் ரத்தத்தில் இருக்கிற ஏ ஆண்டிஜன் ரெண்டும் மேட்ச் ஆகாது ஓகே என்ன உங்களது பி வேற எந்த வேறு இப்போ என் உடம்பு என்ன நினச்சிக்கோ என் உடம்புல இல்லாதது வருதுன்னு சொல்லிட்டு என் உடம்பு சண்டை போடும் இப்போ பி ஆண்டிஜன் வந்து என் உடம்புல இருக்கா இல்லையா நான் ஏ குரூப் கிடையாது கிடையாது ஆனால் இப்போ நான் பி குரூப் எனக்கு ஏற்றுறதா இருந்தால் ஃபாரின் பாடி சிம்பிளாக நீங்கள் எப்படி நான் பேசுவோம் அர்த்தம் ஏற்றும் போது நம்ம குரூப்ல இல்லாத ஒரு சிஸ்டம் ஒரு ஆன்டிஜன் வந்ததுன்னா நம்ம உடம்பை சண்டை போட்டு அதை சாகடிச்சிடும் நம்மளுக்கு எதிர்ப்பு சக்தி அந்த அளவுக்கு ஓகே ஸோ இப்போ பி குரூப் வந்து ஏ குரூப் அலோ பண்ணாது ஏ குரூப் வந்து பி குரூப் அலோவ் பண்ணாது வெளி குரூப்பு நம்ம உடம்ப ஏற்றுக்காது அதே மீறி நீங்கள் ப்ளட் ட்ரான்ஸ்மிஷன் பண்ணிட்டீங்க அந்த கொயகுலேஷன் ப்ராசஸ் நடந்து அந்த அதுக்கு பேர் வந்து அக்ரிட்டேனேஷன் சொல்லுவோம் இங்கிலீஷ்ல என்ன சொல்கிறது மிஸ் மேட்ச் ஆயிடும் ஸோ மிஸ் மேட்ச் பிளட் ட்ரான்ஸ்மிஷன் நடக்காம இருக்க ஃபஸ்ட்டு மேட்சிங் பண்ணுவாங்க ஸோ ப்ளட் யார் ரிசீவ் பண்ண போகிறாங்களோ அவங்களுக்கு வந்து கொடுக்க போகிற ப்ளட் மேட்ச் ஆகுதுன்னு பார்ப்பாங்க அதுக்கு பேர் வந்து கிராஸ் மேட்சிங் ஓகே இப்போ ஏ பாசிட்டிவ்னா கண்டிப்பாக ஏ பாசிட்டிவ் தான் கொடுக்கணும் ஓ பாசிட்டிவ்னா ஓ பாசிட்டிவ் பி பாசிட்டிவ்னா பி பாசிட்டிவ் பி நெகட்டிவ்னா பி நெகட்டிவ் ஆனால் ஒரு எமர்ஜென்சி டக்குன்னு ரத்தம் கிடைக்கல அப்போ எந்த ரத்தம் கொடுக்கலாம் இமீடியட்டாக பிரச்சனையே வரக்கூடாது அந்த ரத்தம் வாங்க போகிறவங்க கிட்ட தெரியல டாக்டர் நீங்களே சொல்லுங்கள் ஓ நெகட்டிவ் ஸோ ஓ நெகட்டிவ் வந்து ரத்தம் கொடுக்கலாம் யாருக்குன்னா ரத்தம் கொடுக்கலாம் அது வந்து நாங்கள் யூனிவர்சல் டோனார்னு சொல்லுவோம் ஓ நெகட்டிவ் யாருக்குன்னா ரத்தம் கொடுக்கலாம் ஸோ ஓ நெகட்டிவ் ரத்த குரூப் இருக்கிறவங்க யாருக்குன்னாலும் ரத்தம் ஆமாம் யாருக்குன்னா கொடுக்கலாம் ஏன்னா ஓ நெகட்டிவ்ல வந்து ஏ இல்லை பி இல்லை ஆர்எச் ஆண்டிஜன் இல்லை நான் தான் சொன்னல என் உடம்புக்கு வந்து வெளியே ஆண்டிஜன் தான் வரக்கூடாது இப்போ நான் கொடுக்குறதுல ஏ ஆன்டிஜன் இல்லை ஸோ ரிசீவ் பண்ணுறவங்க பிரச்சனை இல்லை ஏவே வரல என்னோட ரத்த குரூப்பில் வந்து பி ஆண்டிஜன் இல்லை ஸோ ரிசீவ் பண்ணுறவங்க பிரச்சனை இல்லை பிஏ இல்லை ஓகே என் ரத்த குரூப்ல டி ஆன்டிஜன் இல்லை ஸோ ரிசீவ் பண்ணுறவங்களுக்கு பிரச்சனை இல்லை ஸோ ஏவும் இல்லை பியும் இல்லை டியும் இல்லை நான் ஓ நெகட்டிவ் ஸோ ஓ நெகட்டிவ் எமர்ஜென்சிக்கு யாருன்னா எடுத்துக்கக்கூடிய ஒரு ரத்தம் இன்னொரு பிரச்சனை ஓ நெகட்டிவ்க்கு யார் ரத்தம் கொடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா தான் பிரச்சனை ஓகே ஏன்னா ஓ நெகட்டிவ் கிட்டே ஏவும் இல்லை ஸோ ஏ வந்தேன்னா ஆகும் உடம்பு ஏற்றுக்காது ஏ வந்து எனக்கு ஃபாரின் சண்டை போடும் ஆமாம் சண்டை போடும் இல்லாத ஒன்று உள்ள வருது என் உடம்புல பியும் இல்லை நான் ஓ நெகட்டிவ் நான் வச்சுக்கோ நான் ஓ நெகட்டிவ் ஸோ பியும் இல்லை ஸோ நான் பி எடுத்துக்க முடியாது பி குரூப் எனக்கு கொடுக்க முடியாது பாசிட்டிவாக எனக்கு கொடுக்க முடியாது என் உடம்புல ஆராய்ச்சாண்டிஜன்னு இல்லையா ஓகே ஸோ ஓ நெகட்டிவ் குரூப் இருக்கவங்க யாருக்குன்னா கொடுக்கலாம் பட் யார்கிட்ட இருந்து ரத்தம் வாங்கலாம்னு பார்த்தீங்கன்னா ஒன் அண்ட் ஒன்லி ஓ நெகட்டிவ் யாரெல்லாம் வந்து எல்லாருக்கிட்ட இருந்து ரத்தம் எடுத்துக்கலாம் யூனிவர்சல் ரெசிபியன்ட் பார்த்தீங்கன்னா எல்லாமே இருக்கிறவங்க ஸோ எல்லாமே இருக்கிறவங்க என்ன குரூப்பாக இருக்கும் ஏவும் இருக்கலாம் பியும் இருக்கலாம் டியும் இருக்கலாம் ஆர்எச் ஆன்டிஜன் இருக்கலாம் இருந்தால் பிரச்சனை எல்லாமே இருக்கு யார் வந்தாலும் ஆல்ரெடி என் உடம்புல இருக்கு என் பாடி ஸ்ட்ராங் நான் மூணு ஆன்டிஜன் வச்சிருக்கேன் ஸோ மூணு ஆன்டிஜன் வச்சிருக்கிற குரூப் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏபி பாசிட்டிவ் ஓகே ஸோ ஏபி பாசிட்டிவ் வந்து ஏ கிட்ட கிட்டந்து வாங்கலாம் பி குரூப் கிட்டேருந்து வாங்கலாம் பாசிட்டிவ் கிட்டேருந்து வாங்கலாம் நெகட்டிவ் கிட்டேந்து வாங்கலாம் ஏன் நெகட்டிவ் கிட்டேருந்து வாங்கலாம் நெகட்டிவ் தான் எதுவுமே இல்லையே ஸோ வரதுனால அதுவும் பாடி ஆன்டிபாடி ப்ரொடியூஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது ஸோ ஏபி பாசிட்டிவ் வந்து எல்லாருக்கிட்டே ரத்தம் வாங்கலாம் ஓ நெகட்டிவ் வந்து எல்லாருக்கும் ரத்தம் கொடுக்கலாம் ஓகே டாக்டர் ரொம்ப புரிகிற மாதிரி ரொம்ப தெளிவாக அழகாக சொன்னீங்க அப்படிதான் சொல்லணும் ஸோ ஒருத்தர் பிளட் டொனேட் செய்ய ஆசைப்படுறாரு அப்படின்னா அவருக்கு என்னென்ன எலிஜிபிலிட்டி இருக்கணும் யாரெல்லாம் ரத்த தானம் செய்யலாம் ஓகே இது ஆக்சுவலாக நம்ம கவர்மெண்ட்டை லிஸ்ட்டு வச்சிருக்கு ஸோ கவர்மெண்ட்டில் இப்போ நல்லா ரெகுலராக கேம்ப்ஸ் நடத்துவாங்க அந்த பிளட் டொனேஷன் கேம்ப் அங்கேயும் ஒரு ஃபார்ம் மாதிரி கொடுப்பாங்க ஸோ கிரைட்டீரியா பார்த்தீங்கன்னா பதினெட்டு வயசுலேருந்து அறுபது வயசு ஸோ பதினெட்டு வயசு கீழே இருக்கவங்க ரத்த தானம் செய்ய தேவையில்லை ஓகே அறுபது வயசுக்கு மேலே இருக்கிறவங்க ரத்த தானம் செய்ய தேவையில்லை ஸோ வயசு கிரைட்டீரியா பார்த்தீங்கன்னா எயிட்டீன் டூ சிக்ஸ்டி வெயிட் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தஞ்சு கிலோ சொல்லுவோம் ஸோ ஐம்பத்தஞ்சு கிலோக்கு மேலே இருக்கணும் ஐம்பத்தஞ்சு கிலோ கீழே இருந்தீங்கன்னா நீங்கள் ரத்த தானம் செய்ய கிரைட்டீரியாவாக வர மாட்டீங்க ஓகே நம்ம இது வந்து கவர்மெண்ட் நாம்ஸ் நான் சொல்கிறது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சக்கரை உள்ளவர்கள் ஸோ அன் டயபிட்டிஸ் நீங்கள் சக்கரை கண்ட்ரோலே வச்சு இருக்குது நாங்கள் ஹெச்பி ஒன்ஷன் சொல்லுவோம் த்ரீ மந்த்ஸ் ஆவரேஜ் அது வந்து ஏழுக்குள்ளே இருந்தால் நீங்கள் ரத்தம் கொடுக்கலாம் உங்கள் சக்கரை கண்ட்ரோலே வச்சிருந்தீங்கன்னா பதினெட்டு வயசு அறுபது வயசு அது அந்த கிரைட்டீரியா சொல்லிட்டேன் அதுக்குள்ளே இருந்திங்கன்னா நீங்கள் தாராளமாக ரத்தம் கொடுக்கலாம் ரத்த தானம் செய்யலாம் ஸோ நீங்கள் வந்து அந்த ஹெச்பி ஒன்ஷன் சொல்கிறேன்ல த்ரீ மந்த்ஸ் ஆவரேஜ் அது ஏழுக்கு மேலே போச்சுன்னா உங்கள் சுகர் கண்ட்ரோல் இல்லைன்னு அர்த்தம் அப்போ நீங்கள் சுகர் கண்ட்ரோல் பண்ணாமல் நீங்கள் ரத்த தானம் பண்ணக்கூடாது ஸோ நீங்கள் வந்து ரத்த தானம் செய்யணும்னு ஆசைப்படுறீங்க ஆனால் சுகர் கண்ட்ரோல் இல்லையா இதுக்காக வச்சு உங்கள் சுகரை கண்ட்ரோல் பண்ணிவிட்டு இமீடியேட்டாக நீங்கள் ஹெச்பி ஒன் சி செவன் கீழே கொண்டு வந்துட்டு நீங்கள் ரத்த தானம் தாராளமாக பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க ரத்த அழுத்தம் அன்கன்ட்ரோல்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் ரத்த தானம் செய்ய முடியாது ஸோ எந்த டிசீஸ் இருந்தாலும் கண்ட்ரோலாக வச்சு இல்லாமல் இருந்தால் நீங்கள் ரத்த தானம் செய்ய முடியாது அது கிரைட்டீரியா பார்த்தீங்கன்னா ஒன் எயிட்டி ஒன் டென் சொல்லுவோம் ஸோ நூற்றி எண்பது நூற்றி பத்து ரெண்டு பிபி இருக்குது எப்படியும் உங்கள் பிபி அதிகமாக இருந்தால் உங்கள் டாக்டரை செக் பண்ணிட்டு டிசைட் பண்ணுவாங்க பிபி கண்ட்ரோலாக இருந்ததுன்னா நீங்கள் ரத்த தானம் செய்யலாம் ஹார்ட் பிரச்சனை இதே பிரச்சனை இருக்கிறவங்க டாக்டர் கன்சல்ட் பண்ணாமல் நீங்கள் ரத்த தானம் செய்ய முடியாது அதே மாதிரி கிட்னி சீக்கடினு சொல்லுவாங்க அந்த கிரானிக் கிட்னி டிசீஸ் கிட்னி ஃபெயில் இருக்கவங்க டயாலிசிஸில் இருக்கவங்க தானம் செய்ய முடியாது ஸ்ட்ரோக் ப்ராப்ளம் அந்த மூளையில் அந்த ரத்தக்குழா வெடிப்பு ஏற்பட்டு ஸ்ட்ரோக் அந்த பேரலிசிஸ் ஆகியிருப்பாங்க அந்த பக்கவாதம் சொல்லுவாங்க அவங்க ரத்த தானம் செய்ய முடியாது அப்புறம் மெயின் வந்து எஸ்டிடினு சொல்லுவாங்க அந்த செக்ஸுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸஸ் ரத்தம் ரிசீவ் பண்ணியிருக்காங்க தேவைப்பட்டு ரிசீவ் பண்ணியிருக்காங்க அந்த பிளட் ப்ராடக்ட்ஸோ இந்த நான் சொன்ன மாதிரி சாலிட் லிக்விட் ப்ராடக்ட்ஸ் சொன்னால ரத்தம் ஏற்றப்பட்டவங்க ஒரு வருஷத்துக்கு ரத்த தானம் செய்யக்கூடாது ஓகே நான் அவங்களே இப்போ தான் ரெக்கவர் ஆகிட்டு இருக்காங்க அது ஒன்று ரொம்ப முக்கியமானது மாதிரி இந்த டட்டு போட்டவங்க பாடி பியர்சிங் பண்ணவங்க அவங்க வந்து ஒரு வருஷத்துக்கு ரத்த தானம் கொடுக்கக்கூடாது நாய் நாய்க்கடிங்களும் சரி நாய் தடுப்பூசி இந்த ஏஆர்வின்னு சொல்லுவாங்க ஆன்டி டேபிஸ் வேக்சின் அதை போட்டவங்க ஒரு வருஷத்துக்கு ரத்த தானம் கொடுக்கக்கூடாது மாதிரி இந்த டைஃபாய்டு காலரா அந்த ஜுரம் வந்து அதுலேருந்து ரெக்கவர் ஆனவங்க வந்து மாத்துக்கு ரத்ததம் கொடுக்கக்கூடாது ஏன்னா அவங்க பாடி இப்போ தான் அந்த இம்மூனிட்டி டெவலப்பாக ரெக்கவர் ஆகிட்டு இருக்கும் ஸோ அவங்க வந்து ஆறு இதெல்லாம் நம்ம கவர்மெண்ட் கைட்லைன்ஸ் மாதிரி சர்ஜரி இப்போ சர்ஜரிக்கு நம்ம ரத்தம் கொடுக்குறோம் இப்போ சர்ஜர்லேருந்து ரெக்கவர் ஆனவங்க ரத்தம் கொடுக்கலாமா இப்போ அந்த கேள்வி வருது இல்லை நம்ம ரத்தம் கொடுக்கறதுனால நிறைய சர்ஜரிக்கு ஹெல்ப் பண்ணுறோம் இப்போ அந்த ரத்தம் ஏற்றப்பட்டு அவர் சர்ஜர்லேருந்து ரெக்கவராக இப்போ நார்மலாக இருக்காரு அவருக்கு ஒரு ஆசை இருக்கும் ரத்தம் கொடுக்கணும் அவர் கொடுக்கலாமான எந்த மேஜர் சர்ஜரி முடிஞ்சும் ஆறு மாதத்துக்கு ரத்தம் கொடுக்கக்கூடாது ஸோ ஒரு ஆறு மாதம் கழிச்சி ரெக்கவர் ஆனோடனே அவர் எப்படி ஒரு ரத்தம் கொடுத்து காப்பாற்றப்பட்டார் அவர் நிறைய பேர் காப்பாற்ற போகிறார் ரத்த தானம் கொடுத்தா அது ஆறு மாதத்துக்கு அவர் ரத்ததானம் செய்யக்கூடாது மாதிரி மலேரியா இருந்து ரெக்கவர் ஆனவங்க வந்து மூணு மாதத்துக்கு ரத்த தானம் செய்யக்கூடாது ஸோ இதெல்லாமே கவர்மெண்ட் கைட்லைன்ஸு தடுப்பூசியில் பார்த்திங்கன்னா டிடி மாதிரி ஸ்னேக் பைட் அந்த ஆன்டி ஸ்னேக் வினம்னு சொல்லுவோம் அந்த ஆன்டி ஸ்னேக் வினம் டெட்டனஸ் டாக்ஸா இப்போ அடிப்பட்டாக்காக டிடி ஊசி போடுறாங்களா அவங்களது அந்த ஆன்டி டிப்தீரியா சீரம்னு சொல்லுவோம் அந்த ருபலா வேக்சின் இதெல்லாம் எடுத்தவங்க வந்து ஒரு மாதத்துக்கு ரத்ததானம் பண்ணக்கூடாது மாதிரி இந்த வேக்சின் பார்த்திங்கன்னா இந்த சிக்கன் பாக்ஸ் வேக்சின்னு சிங்கிள்ஸ் இப்போ ரீசெண்டாக போட்டுருக்காங்க இந்த சிங்கிள்ஸ் வேக்சின் மீசில்ஸ் வேக்சின் மம்ஸ் வேக்சின் இந்த எல்லோ ஃபீவர் வேக்சின் இதை எடுத்தவங்க வந்து ரெண்டு வாரத்துக்கு ரத்த தானம் செய்யக்கூடாது அல்கால் ஸோ மது அறிந்திருந்தாங்கன்னா இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு ரத்த தானம் செய்யக்கூடாது ஸ்மோக் பண்ணியிருந்தாங்கன்னா டூ ஹவர்ஸ்க்கு ரத்த தானம் செய்யக்கூடாது அதே மாதிரி ஹெவி ஒர்க்கர்ஸ் மெயின் இது வந்து நைட் ஷிஃப்ட்டு இப்போ நைட் ஷிஃப்ட் பார்த்துட்டு வராங்க நாள் காலையில் ரத்த தானம் செய்ய போகக்கூடாது ஏன்னா அவங்களுக்கு பாடிக்கு ரெஸ்ட் தகுந்த சர்க்காட் என்றதும் நார்மல் ஆகிற வழியும் அவங்க ரத்த தானம் செய்யக்கூடாது இது ரொம்ப முக்கியமானது ஸோ இப்போ ஹெவி ஒர்க்கர்ஸு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ட்ரைவிங் பண்ணிட்டு அடுத்த நாள் காலையில் போய் ரத்தத்தானம் செய்யக்கூடாது அவங்க பாடி சர்க்கா நார்மல் ஆகிற வழியும் அவங்க ரத்த தானம் செய்ய போகக்கூடாது பெர்மனெண்ட்டாக யாரும் ரத்த தானம் செய்யக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் சக்கரை கண்ட்ரோலே வச்சு இல்லையா நீங்கள் ரத்த தானம் செய்யக்கூடாது பிபி கண்ட்ரோலே வச்சு இல்லையா நீங்கள் ரத்த செய்யக்கூடாது உங்களுக்கு ஸ்ட்ரோக் ப்ராப்ளம் வந்துருக்கு ஹார்ட் ஃபெயிலியரில் இருக்கீங்க ரத்தானம் செய்யக்கூடாது ஃபிட்ஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்க ரத்த தானம் செய்யக்கூடாது சீக்கடி அந்த கிரானிக் கிட்னி டிசீஸ் கிட்னி ப்ராப்ளம்ல இருக்கவங்க ரத்தம் மெயினா அந்த இயூனோ உதாரணத்துக்கு இப்போ அந்த சூரியா ஒரு ஸ்கின் கண்டிஷன் சரி சார் முடக்கவாதம் ரொம்ப முடக்கவம் அதில் என்ன ட்ரீட்மென்ட் மெயினா கொடுப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா இம்யூனோ சப்பர்சன்ஸ் இம்யூனிட்டிதான் நம்ம எதிர்ப்பு சக்தி அந்த எதிர்ப்பு சக்தி அமுக்கிறதுக்கு மாத்திரை கொடுக்க வேண்டியிருக்கும் இந்த இந்த கண்டிஷன் இம்யூனோ ஸோ இம்யூனோ சப்பர்சன்ட் எடுக்கிறவங்க ரத்ததான கொடுக்க கூடாது அதே மாதிரி கேன்சருக்கு அந்த ரேடியோதெரப்பி அந்த மாதிரி எடுத்துட்டு இருக்கவங்க ரத்த தானம் கொடுக்கக்கூடாது ஒரு இன்னொரு காமன் டவுட் கேட்பாங்க அதாச்சு டாக்டர் இப்போ ரத்த தானம் கொடுக்க அன்னைக்கு இந்த மாத்திரலாம் எடுக்கலாமான்னு சொல்லிட்டு சுகர் மாத்திரை எடுத்துட்டு இருக்கீங்க பிபி மாத்திரை எடுத்துகிட்டு இருக்கீங்க கண்ட்ரோலாக இருக்குது நீங்கள் நான் சொன்ன கைட்லைன்ஸ்லாம் படி வந்துருச்சு நீங்கள் ரத்த தானம் கொடுக்க போகிறீங்கன்னா நீங்கள் தாராளமாக நீங்கள் எடுக்கிற மெடிசன்ஸ் எடுத்துகிட்டு நீங்கள் ரத்த தானம் கொடுக்க போகலாம் ஸோ அந்த மாத்திரை ஸ்டாப் பண்ணிட்டு நீங்கள் ரத்த தானம் கொடுக்க போனோம்னு அவசியம் இல்லை ஆட்டுவங்க நல்லா கண்ட்ரோலாக இருக்குனாக்கா அந்த ஆன்டி கொலன்ஸ் வந்து ஆஸ்பிரின் எடுத்துகிட்டு இருப்பாங்க அதை நீங்கள் ஒரு வாரம் ஸ்டாப் பண்ணணும் ரத்த தானம் கொடுக்கறதுக்கு முன்னாடி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிஃபிலிஸ் எச்ஐவி எப்படஸ் பி எப்படஸ் சி இந்த நோய்கள் இருந்து இப்போ ரெக்கவர் ஆகிட்டு இருக்கீங்க இருக்குன்னாக்கா தானம் செய்ய முடியாது அதனால நம்ம ரத்த தானம் கொடுக்கறதுக்கு முன்னாடியே இந்த நான் சொல்கிற எல்லா டிசீஸுமே ஸ்க்ரீன் பண்ணுவாங்க ஓகே பிளட் குரூப் எங்க எப்படி கிராஸ் மேட்சிங் சொன்னோம்ல ரத்தம் கொடுக்கறதுக்கு முன்னாடியே அவருக்கு மேட்ச் ஆக பார்க்கணும் இல்லைனா மேட்ச் ஆகாமல் போச்சுன்னா கிளப்ஸ் ஃபார்ம் ஆகிடும் ஸோ அந்த ரத்தத்தை ஏற்ற முடியாது அதே மாதிரி நம்ம ரத்த டோனர் கொடுக்குறாங்களா ஆக்சுவலாக கொடுக்கும்போது அங்கேயே நாங்கள் என்னென்ன டெஸ்ட் பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா பிளட் பேங்க்கில் அவரோட இமோகோபின் பார்ப்போம் அது ஒரு கிரைடீரியா நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன் ஈமோகோபின் பன்னெண்டு கீழே ஃபீமெல்ஸ்க்கு இருந்தால் ரத்தம் கொடுக்க கூடாது மேல்ஸ்க்கு ஹீமோக்ளபின் பதிமூணு கீழ இருந்தா ரத்தம் கொடுக்கக்கூடாது ஏன்னா அவருக்கே அனிமியா சிம்டம்ஸ் இருக்கு அனிமியா பன்னெண்டு கீழ பதிமூணு கீழ இருந்தா அனிமியா அவங்க வந்து ரத்தம் தானம் கொடுக்க தேவையில்லை அவங்களுக்கு கொஞ்சம் பிளட் தேவைப்படுது ஓகே சோ அந்த கிரைடீரியா பார்ப்பாங்க அது நாங்க அங்கேயே பாத்துருவோம் பிளட் பேங்க்லயே அந்த ஹீமோகுளோபின் இமீடியட் டெஸ்ட் அப்புறம் கார்ட் டெஸ்ட் இருக்கு மலேரியா ஓகே இமீடியா பார்த்தலாம் கார்ட் டெஸ்ட்ல டைஃபாய்டு ஸோ டைஃபாய்டு மலேரியா இப்போ எஃபெக்ட் இருக்காங்கன்னா சிக்ஸ் மந்த்ஸ்க்கு ரத்த தானம் கொடுக்க தேவையில்லை ஏன்னா பாடி இம்யூனிட்டி டெவலப் பண்ணுவோம் அந்த டைஃபாய்டு அந்த பாக்டீரியா இன்ஃபெக்ஷன்ல இருந்தோம் மலேரியா இன்ஃபெக்ஷன் வந்து ரெக்கவர் ஆகிறதுக்கு ஸோ அந்த டைமில் ரத்த தானம் கொடுக்காமல் இருக்கிறது நல்லது இந்த எஸ்டேட் இந்த எப்படிடிஸ் பிசிலாம் அங்கே கேம்ப்ல உடனே சொல்ல மாட்டாங்க நான் சொன்ன மாதிரி பிளட்டை கலெக்ட் பண்ணிவிட்டு இமீடியட்டாக ஒரு டியூப்ல பிளட் கலெக்ட் பண்ணிப்பாங்க அதில் வந்து ஸ்க்ரீனிங் போயிடும் ஸோ அவ்வளோ ப்ராப்பராக நடக்கும் உங்ககிட்ட பிளட் கலெக்ட் பண்ணிவிட்டு நான் அந்த சென்டிஃபிக் சொன்னோம்ல அந்த தனி தனியாக பிரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பிளேட்லஸ் தனியாக எடுத்துப்பாங்க பிளாஸ்மா தனியாக எடுத்துப்பாங்க ஆர்பிசி டபிள்யூபிசி தனியாக எடுத்துப்பாங்க அது இல்லாமல் ஸ்கிரீனிங் போகும் ஓகே அது நான் ரத்தம் கொடுக்கிறதுக்கு முன்னாடி மேட்சிங் பண்ணிவிடுவேன் நான் யாருக்கு ரத்தம் கொடுக்க போறேனோ அவங்க நான் யார்கிட்ட இருந்து ரத்தம் கலெக்ட் பண்ணணும் அவங்க குரூப் மேட்ச் ஆகுதா அது பார்த்துருவோம் மேட்சிங் பார்த்துருவோம் ஓகே அப்புறம் இந்த எஸ் டிடிசஸ் சிபிலிஸ் எச்ஐவி இந்த ரத்தத்தில் கிருமிகள் இருக்கா அதை செக் பண்ணுவோம் இப்போ இன் கேஸ் இருந்து அந்த கார்ட்ல அங்கேயே பார்த்து அங்கேயே டிஸ்கார்ட் பண்ணுவோம் ஒரு வேலை சில ரெண்டு மூணு நாள் ஆகும் ரிசல்ட் வரதுக்குன்னா ரத்தம் டொனேட் பண்ணுறோன்னு ரத்தம் வாங்கிட்டு இன் கேஸ் அது இன்ஃபெக்ஷன் இருந்தால் அதை டிஸ்கார்ட் பண்ணுவாங்க ப்ராப்பராக அந்த சேஃப் முறையில் அந்த சிலிக்கான் பேக் வந்து டிஸ்போஸ் பண்ணுவாங்க ஓகே டாக்டர் ஸோ யார் யாரெல்லாம் ரத்தம் கொடுக்கலாம் அதை பற்றி சொன்னீங்க எத்தனை நாட்களுக்கு ஒரு முறை ரத்தம் கொடுக்கலாம் அது கொஞ்சம் சொல்லுங்களேன் ஸோ நம்ம கவர்மெண்ட் கைடன்ஸ் படி த்ரீ மந்த்ஸ் ஒன்ஸ் அது மேல்ஸ் ஃபீமேல்ஸ்னு பிரிச்சுக்கலாம் மேல்ஸ் வந்து ஒன்ஸ் இன் த்ரீ மந்த்ஸ் கொடுக்கலாம் ஃபீமேல்ஸ் வந்து ஒன்ஸ் இன் ஃபோர் மந்த்ஸ் கொடுக்கலாம் ஸோ இமீடியட்டாக மூணு மாதத்துக்குள்ளே ரத்தம் தானே கொடுக்காத மாதிரி பார்த்துக்கோங்க ஏன்னா அவங்க ஆர்பிசி நான் சொல்லியிருந்தேன் பிளேட்லெட்ஸ் பிளாஸ்மா ஆகும் ரெக்கவராகும் ப்ளேட்ஸ் எவ்வளோன்னா ஆகும்னு சொல்லிட்டு ஸோ த்ரீ மந்த்ஸ் கழிச்சு நீங்கள் அடுத்த ரத்த தானத்துக்கு போகலாம் ஓகே டாக்டர் இன்றைக்கி வந்து வேர்ல்டு பிளட் டோனர்ஸ் டே உலக ரத்த கொடையாளர்கள் தினம் ஸோ ஒருத்தர் ரத்தம் கொடுக்கறதுனால அவருக்கு ஏற்படக்கூடிய நன்மைகள் என்னென்ன சார் அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன் ஸோ நம்ம ரத்தம் கொடுக்கறதுனால நம்மளுக்கு அந்த ஃப்ரெஷ் பிளட் உருவாகுது ஸோ ரீஜெனரேஷன் ஆஃப் பிளட்டு ஸோ அது நல்லது ஆக்சுவலாக நம்மள ஹெல்த்துக்கு நல்லது அந்த பிளட்டு ரீசர்குலேட் ஆகி அந்த ஃப்ரெஷ் பிளட் உருவாகிறது ரொம்ப ரொம்ப நல்லது நம்ம ஹெல்த்துக்கு நான் சொன்ன மாதிரி ஒரு த்ரீ ஃபிஃப்டி எம்எல் பிளட்ல நாலு உயிர் காப்பாற்ற டேட்டா தான் இருக்கு ஸோ அந்த அளவுக்கு ரத்தம் தேவைப்படுது ஸோ அப்போ நம்ம வந்து ஒருத்தருடைய ரத்தத்தை வச்சு நான்கு உயிர்கள் வரைக்கும் நம்ம காப்பாற்றலாம் கண்டிப்பாக நான் சொன்னல டெங்குக்கு பிளேட்லெட் பிளாஸ்மா ஃப்ரெஷ் ஃப்ரோசன் பிளாஸ்மா இப்போ ஈமேஃபிலியா கண்டிஷனில் கிளாட்டிங் ஃபேக்டர்ஸ் ஓகே ஸோ பிரித்து பிரித்து கொடுக்கறது மூலமாக ஒருத்தர் கொடுக்குற ரத்தத்தை வச்சு நம்ம நாலு பேர் உயிரை கூட காப்பாற்ற முடியும் செய்யறது ஒரு சோஷியல் சர்வீஸ் நம்ம ஒரு சிறந்த குடிமகனா ஒரு பொறுப்புள்ள குடிமகனா எலிஜிபிலிட்டி இருந்ததுனா தயவு செய்து நம்ம ரத்த தானம் செய்யணும் தாய்ப்பால் தான் கண்டிப்பா கொடுக்கணும் ஃபஸ்ட் ஆறு மாசத்துக்கு பட் தாய்ப்பால் ஒரு கிடைக்காத பட்சத்தில் கூட தாய்ப்பால் கூட ஒரு எமர்ஜென்சி அல்டர்னேட்டிவ் கிடைக்குது பட் அல்டர்னேட்டிவ் கிடைக்காத ஒரே தரம் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம ரத்தம் தான் ரத்தத்துக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டே கிடையாது நீங்க ரத்தம் தான் கொடுத்து ஆகணும் ரத்தம் லாஸ் ஆகுது அந்த இடத்துல நான் ரத்தம் தான் கொடுத்து ஆகணும் ஸோ அப்படியேப்பட்ட ஒரு இம்பார்ட்டன்ட் இந்த ரத்தத்தை நம்ம கையிலிருந்து நம்ம இன்னொருத்தர் கொடுக்குறத நம்ம ரொம்ப பெருமையாக நினைக்கணும் நம்ம ரத்த தான நம்ம மனசு இருந்தால் போதும் காசு செலவு பண்ண கூட அவசியம் இல்லை அதெல்லாம் நம்ம ரத்ததானம் பண்ணுறதுனால நம்ம டெஸ்ட்லாம் கூட நம்ம ஃப்ரீயாகவே பண்ணிக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கலாம் அந்த கார்ட் டெஸ்ட் நான் சொன்ன மாதிரி அந்த ப்ளட் பேங்க்ல என்னென்ன டெஸ்ட் பண்ணுவாங்களோ அதெல்லாம் கூட நம்ம பார்த்து நம்மளோட ஹெல்த் கண்டிஷன் கூட நம்ம அந்த ப்ளட் பேங்க்ல தெரிஞ்சிக்கலாம் அந்த இருக்கு ஸோ தானத்தில் சிறந்த தானம் ரத்த தானம் அது செய்வதனால் நம்ம ஒரு நல்ல குடிமகனாகவும் நல்ல மனிதனாகவும் திகழலாம் ஸோ நம்மளுக்கு ஃபஸ்ட்டு தேவை நல்ல மனிதன் அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு எல்லாம் பேர் புகழ் எல்லாம் ஸோ நல்ல மனிதனாக திகழ்றதுக்கு தயவுசெய்து ரத்த தானம் செய்யுங்கள் ஒரு நபர் ரத்த தானம் செய்யணும் அப்படின்னு ஆசைப்படுறாருன்னா அவர் எங்கே போய் ரத்த தானம் செய்யணும் டாக்டர் அது கொஞ்சம் சொல்லுங்களேன் அரசு மருத்துவமனை போனீங்களா அங்கே நீங்கள் ரத்த தானம் செய்யலாம் ஓகே அதுக்கப்புறம் அரசு மருத்துவ கல்லூரி அங்கே எல்லாமே நீங்கள் ரத்த தானம் செய்யலாம் அப்புறம் டிஸ்ட்ரிக்ட் டிஸ்ட்ரிக்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குது அங்கேயும் அந்த ரத்த தானம் அதே மாதிரி நம்ம கவர்மெண்ட் அப்பப்போ அந்த ரத்த தான முகம் போடுவாங்க மோஸ்ட்லி மருத்துவக் கல்லூரிலாம் போடுவாங்க எங்கெல்லாம் முகாம் போடுறாங்களோ அங்கெல்லாம் நீங்கள் தைரியமாக போய்ட்டு ரத்த தானம் செஞ்சுக்கலாம் நிகழ்ச்சியோட நிறைவு போதிக்கு வந்திருக்கோம் டாக்டர் நேரம் எங்களுக்கும் நேர்களுக்கும் ரத்தத்தை பத்தியும் ரத்த தானம் எவ்வளவு முக்கியம் வாய்ந்தது அப்படின்றத பத்தியும் ரத்த தானம் செய்யறதால அந்த நபர்களுக்கு ஏற்படக்கூடிய நன்மைகள் அது எல்லாத்தையும் எல்லாருக்கும் புரியுற மாதிரி ரொம்ப தெளிவா அழகா ரொம்ப சிம்பிளா சொன்னீங்க இவ்வளவு நேரம் எங்க ஸ்டுடியோக்கு வந்து எங்களுக்காகவும் நேர்களுக்காகவும் ரத்த தானத்தை பத்தி நிறைய விஷயங்கள் சொன்னீங்க தேங்க்யூ டாக்டர் நன்றி வணக்கம் நேர்களே இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் வேர்ல்டு பிளட் டோனர்ஸ் டே உலக ரத்த கொடையாளர்கள் தினத்தன்னைக்கு பொதுநல மருத்துவர் டாக்டர் செந்தில்குமார் ரத்த தானத்தை பற்றி நமக்கு நிறைய விஷயங்கள் சொன்னாரு தானத்தில் சிறந்த தானம் ரத்த தானம் யாராலெல்லாம் ரத்த தானம் செய்ய முடியுமோ டாக்டர் சொன்ன மாதிரி தயவு செஞ்சு பக்கத்தில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனைக்கு போய் கண்டிப்பாக உங்கள் ரத்தத்தை நீங்கள் தானம் செய்யுங்க ஒரு சிறந்த குடிமகனாக திகழுங்க அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்